வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை. தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு பயணித்தது. 90% திசை மாறி 10% காற்று மட்டும் கேரள வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில மதியமே சந்திப்பை ஏற்படுத்த இருக்கிறது. அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே குறிப்பாக மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வடுவூர், நீடாமங்கலம், குரடாச்சேரி போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் மதியமே மழைக்கு சாதகம் இருக்கிறது. வட கடலோரம், வடவுள் மாவட்டங்கள்லையும் மதியமே மழைக்கு சாதகம் தெரிகிறது. முதலிலே தெற்கு டெல்டாவில், அதாவது தெற்கு காற்று காரணமாக மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி வரும் காற்று டெல்டாவிலே மதியமே மழைப்பொழிவை தொடக்கி மாலை இரவிலே வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல இன்றைக்கே சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. இன்றைக்கே மாலை இரவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, மேலும் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் இன்றைக்கு மாலை இரவே நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது ஒதுக்குதல் கூடுதலாகவும் மழை பொழிவு பரப்பில் எல்லா மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. அதாவது மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட இன்றைக்கு மழை வாய்ப்பு கூடுதல், அதாவது மழைக்கு வாய்ப்பு கூடுதல். ஜூலை 1 நாளை பரவலான மழை பொழிவே தெரிகிறது. அதாவது மதியம் பெய்யக்கூடிய மழையில உடனடி மேக உற்பத்தி, அதாவது மேகம் பெரிதா உருவாகலன்னா கூட மழை கொஞ்சம் வலுவாக பெய்யும். காரணம் என்னன்னா, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ரெண்டும் இன்ஸ்டண்டா உடனடியாக மேக உற்பத்தியை பண்ணி உடனடியா மழையா பொழியுது. வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவிற்கு, டெல்டாவின் மத்திய பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதிக்கெல்லாம். இப்படி நாளை கூடுதல் வாய்ப்பு, நாளை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது. மாலை இரவிலே, மதிய மாலை இரவு, நள்ளிரவு அதிகாலை கூட இருக்கலாம் சில இடங்கள்ல. இதுல காற்று பகுதி, காற்று மறைக்கும் பகுதி, கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் நல்ல மழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிடைக்கக்கூடிய ஈரோடு, கரூர், கரூரோட வடக்கு பகுதி, நாமக்கல், மேலும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, திருச்சி வடக்கு தெற்கு எல்லாமே திண்டுக்கல்லேருந்து டெல்டா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அனைத்து வடவுள் மாவட்டங்கள், அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவை நாளை பெறும். நாளை கூடுதல், அதாவது கன்னியாகுமரிக்கும் இருக்கும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் வரைக்கும் இருக்கும், ஆனால் தெற்கே குறைவாகவும் விருதுநகருக்கு வடக்கே மதுரையிலிருந்து நல்ல மழை பொழிவையும், இதில் வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை பொழிவையும் கொடுக்க இருக்கிறது. நாளை 1 தேதி கூடுதல் பரப்பிலே நிறைய இடங்களிலே நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பதன் காரணமாக நாளை மறுதினம் குளிர்ச்சி அடைந்து விடும் என்பதனால 2 தேதி பரப்பில் குறைந்த மழை பொழிவு இருக்கும். மீண்டும் 2 தேதி வெப்பத்தால் மீண்டும் மாலை இரவு இடி மழை பொழிவு அடுத்த நாள் தீவிரமடையும். 2 தேதிக்கு பிறகு 3, 4, 5 தேதிகளில மீண்டும் பரவலான மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அதிகபட்சமா 1.5 மணி நேரமும், எங்காவது ஒரு இடத்துல 1 மணி நேரம் பெய்தாலும் 1.5 மணி நேரம் வெளுத்த மழையும், 1.5 மணி நேரம் தூறல் மழை பொழிவாக இருக்கும். பெரும்பாலும் 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அது மதியம் பெய்தால் மாலை இரவு இருக்காது, மாலை பெய்தால் மதியம் இரவு இருக்காது, இரவு பெய்தால், நள்ளிரவு பெய்தால் அது மதியம் மாலை இருக்காது. நாளொன்றுக்கு 1 முறை தான் இருக்கும் அந்த மழை பொழிவு.
வெப்பத்தால் லேசாக்கி மேலிருந்து வரக்கூடிய காற்று, கடலோர காற்று, தெற்கு காற்று, கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக குளிர்வித்ததும் அது தீர்ந்து போனதும் நிறைவடைந்து விடும். பிறகு வெப்பமான பகுதியை நோக்கி வேறு இடத்துக்கு பயணிக்க அங்கே மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். ஆக ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு இருக்கிறது. பெரும்பாலும் மதியமோ அல்லது மாலையோ இரவோ நள்ளிரவோ தான் இருக்கும். அதாவது மதியம் 1 மணிக்கு மேல் இரவு 2 மணிக்குள்ளதான் இந்த மழைப்பிடிப்பு அமையும். ஆனால் எங்கே பெய்தாலும் 1 முறை மட்டும்தான் பெய்யும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மழைப்பிடிப்பு தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி பரப்பில் கூடுதல், 2ஆம் தேதி அதாவது இன்றைக்கே பரப்பில் கூடுதல் தான், மதியமே தொடங்கும் டெல்டா மற்றும் வடகடலோர வடவல் மாவட்டங்கள், நாளை அனைத்து மாவட்டங்கள், 2ஆம் தேதி கொஞ்சம் பரப்பில் குறைவு, 3, 4, 5ல மீண்டும் பரப்பில் கூடுதல். ஒரு நல்ல ஒரு வானிலையை, நல்ல ஒரு மழைப்பொழிவை அரபிக் கடலோரம் தொடங்கி வங்கக் கடலோரம் வரைக்கும், கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து உள்பகுதிகள், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திரா, கேரள எல்லையோர மாவட்டங்கள் என்று எல்லாம் கிடைக்கும். காற்று பகுதிக்கு மட்டும் குறைவான பரப்பில் இருக்கும், அங்கும் மழை இருக்கும், குறைவான பரப்பில் இருக்கும், குறைவான அளவு மழைப்பிடிவு இருக்கும். காற்று பகுதி என்பது ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப பல்லடத்துக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி, நெகமத்துக்கும் தாராபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இது குறைவாக இருக்கும். அடுத்தபடியாக கயத்தாறு, கடம்பூர் மற்றும் கழுகுமலை, இந்த எப்போது வென்றாம் இந்த விளாத்திக்குளம் இந்த காற்று பகுதி, இதில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் அங்கும் மழை உண்டு. பிற இடங்களில் கூடுதல் மழை, தெற்கே விட மத்தியில் கூடுதல், மத்தியை விட வடக்கே கூடுதல், வடகடலோரம் வடபுல் மாவட்டங்கள் மிகச்சிறப்பான மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 7ஆம் தேதியும் மழை இருக்கும். எங்கே இருக்கும்னா ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி மழை இருக்கும். பிற மாவட்டங்களில் அதாவது 5ஆம் தேதி வரை தான் தீவிரம், 6, 7, 8ல தீவிரம் குறைந்து ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும். ஒரு 9, 10 எல்லாம் இருக்காது மழை, 11 இருக்காது. 12ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு வெப்பசலன மழைப்பிடிப்பு மெல்ல அதிகரிக்கும். 13, 14ல கொஞ்சம் பரப்பில்னு கொஞ்சம் கூடும். 15 நல்ல மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 15லிருந்து கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையும் மெல்ல தலையெடுக்கும். ஜூலை இறுதியில் ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை கிடைக்கும். நம்பிக்கை மழைன்னு சொல்லலாம், அதை நிரப்பு மழை அல்ல. ஓரளவுக்கு பாருங்கள், இப்போ கபினியில் நீர் வரத்து குறைஞ்சிச்சு. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், பெய்யுது அதாவது மழைக்கு வாய்ப்பு 2 நாள் தான் சொன்னோம், தென்மேற்கு பருவமழைக்கு வாய்ப்பு 2 நாள் தான் சொன்னோம். பெய்து கொண்டிருக்கும் பொழுதே குறையும் என்னோம், குறைஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கு நீர் வரத்து குறைஞ்சிருக்கு அணைக்கு, ஏற்கனவே அதையும் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சொல்வது சரியாக இருக்கும், தொடர்ந்து வானிலை மாறுதல் அறிந்து தென்மேற்கு பருவமழை பின்மழை என்பதையும் உணர்ந்து, வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து, இப்பொழுது நம்பிக்கை ஊட்டும் மழைப்பொழிவும் உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவையும் மாலை இரவு மழைப்பொழிவையும் கொடுக்கும் என்பதையும் மனதில் பதித்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.